யாருக்கு தான் பிடிக்காது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற ஒரு டெசர்ட் தான் வந்து ப்ரௌனி அப்படின்னு சொல்லலாம் சாக்லேட் பிடிக்கிற எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக இந்த ப்ரௌனி வந்து பிடிக்கும் முதல்ல ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நைன்டி கிராம்ஸ் வந்து மைதா மாவு வந்து எடுத்து வச்சுருக்கேன் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நான் ஆல்ரெடி வந்து சளிச்சு தான் வச்சுருக்கேன் ஒன் தேர்ட் கப் அளவுக்கு வந்து கோகோ பவுட்ரு வந்து சேர்த்துக்கலாம் பேக்கிங் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து மெஷர்மெண்ட்ஸ் தான் மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக இருந்ததுலேயே நீங்கள் செய்கிற ப்ராடக்டோடைய அவுட் கம் வந்து ரொம்பவே நல்லா வரும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக வந்து உப்பு வந்து சேர்த்துக்கோங்க ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம இப்போ எல்லாமே வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாமே வந்து ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பார்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே வந்து நல்லா ஈவனாக வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு நான் வந்து ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு வந்து டார்க் சாக்லேட் வந்து எடுத்திருக்கேன் டார்க் சாக்லேட் என்ன ப்ராண்ட் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு வந்து டார்க் சாக்லேட் வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து டபுள் பாயிலர் மெத்தடில் வந்து மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறேன் டபுள் பாயிலர் மெத்தட்னா ஒன்றுமே இல்லை கீழே வந்து சுடு தண்ணி வச்சுட்டு அது மேலே பாத்திரத்தை வச்சாக்கா சாக்லேட் வந்து ஈஸியாக வந்து மெல்ட் ஆகிடும் ஸோ அந்த மெத்தடில் நான் வந்து சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன் மெல்ட் பண்ண சாக்லேட்டை ஒரு வாட்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஹாஃப் கப்பு போல் மெல்ட் பண்ண பட்டரை வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து பட்டரை வந்து மெல்ட் பண்ணலை அப்படின்னாக்கா டபுள் பாய்லர் மெத்தட்லேயே நீங்கள் வந்து யூஸ் பண்ணி மெல்ட் பண்ணிக்கோங்க நான் பட்டரை தனியாக மெல்ட் பண்ணியிருக்கேன் சாக்லேட்டாகவும் வந்து தனியாக வந்து மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே வந்து த்ரீ ஃபோர்த் கப் அளவுக்கு வந்து ப்ரௌன் சுகர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து நார்மல் ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி சப்போஸ் வந்து ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நல்லா வந்து பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க வெயிட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து நேச்சுரலான வெண்ணிலா எசன்ஸ் நேச்சுரலான வெண்ணிலா எசன்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் நேச்சுரல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா வந்து கெமிக்கல் மிக்ஸ் பண்ண வெண்ணிலா எசன்ஸ் வந்து மார்க்கெட்ஸில் அவைலபிளாக இருக்குது அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த எசன்ஸ் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக இருக்கிறதுனால நான் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் நார்மல் வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குற மாதிரி இருந்தாக்கா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க கூடவே முக்கால் கப்பு அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் தயிர் சேர்க்கலை அப்படின்னாக்கா எக்லெஸ் வேர்ஷன் இல்லை நார்மல் எக்கு சேர்த்து தான் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா ரெண்டு மூட்டை வந்து உடச்சி வந்து ஊற்றிக்கோங்க எக்லெஸ்க்கும் எகுக்கும் அது மட்டும்தான் வித்தியாசம் எகில் முட்டை போடுவோம் இதில் வந்து தேர்ட் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரௌனி வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ப்ரௌனி பேட்டரை பார்க்கும்போதே ரொம்ப வந்து டெம்ப்டிங்காக இருக்குது ஸோ ஓவராலாக வந்து நம்ம வெட்டி இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இதுக்கப்புறமா நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியண்ட் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம் எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்ததுக்கப்புறமா நல்ல ஒரு விஸ்கு வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்பேட்சில் விட விஸ்கு வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டர் வந்து பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும் ரொம்பவே வந்து கெட்டியாக தான் இருக்கும் இது இல்லை நீங்கள் வந்து நார்மல் சுகர் வந்து யூஸ் பண்ணாக்கா அந்த சுகர் வந்து மெல்ட் ஆகும் இது வந்து ஒரு ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணறதுனால இது வந்து அவ்வளோவா வந்து மெல்ட் ஆகாது இப்போ வந்து இது ரொம்ப வந்து திக்காக இருக்குது அந்த திக்னஸை வந்து பாருங்கள் இந்த திக்னஸை வந்து நம்ம கொஞ்சம் இன்னும் வந்து ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சி கொண்டு வரதுக்காக நம்ம வந்து கொஞ்சமாக வந்து பால் வந்து சேர்க்க போகிறோம் நான் வந்து ஒனேகால் கப்பு அளவுக்கு வந்து பால் வந்து எடுத்திருக்கேன் நல்லா கொஞ்சம் வாம இருக்க மில்க் வந்து எடுத்துக்கோங்க காய்ச்சி ஆற வச்சிருக்க பால் வந்து எடுத்துக்கோங்க பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இன்னும் பால் வந்து பற்றலை ஆனால் இன்னும் கூட கொஞ்சம் வந்து பால் வந்து சேர்க்க போகிறேன் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க இப்போ நம்மளோட ப்ரௌனி பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ பார்க்கவே சூப்பராக இருக்குது இப்போது இதை வந்து ஒரு பேக்கிங் டின்னில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நான் வந்து ஆல்ரெடி வந்து பாஷ்மன் பேப்பர் வந்து லைன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த ப்ரௌனி பேட்டர் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வந்து விட்டுருங்க அதுவே ஊறட்டும் இப்போ ப்ரௌனி பேட்ரு வந்து இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஆல்ரெடி வந்து பேட்ச்மெண்ட் ஷீட் வந்து லைன் பண்ணி வச்சுருக்கேன் கீழே வந்து பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து பேட்ச்மெண்ட் ஷீட் வந்து லைன் பண்ணி எடுத்துக்கோங்க பேட்ரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க பேட்ரை வந்து ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்தாச்சு உங்களுக்கு தேவையான நட்ஸ் என்ன வேணுமோ உங்களுக்கு என்ன பிடிக்குமோ எல்லாத்தையுமே நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம் நான் வந்து மேலே வந்து சாக்கோ சிப்ஸ் தான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்கேன் எவ்வளோ சாக்கோ சிப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க நட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆல்மண்ட்ஸ் தான் வந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கேஷு பிஸ்தாஷோஸ் வால்நட்ஸ் எது வேணுமோ நீங்கள் வந்து அதை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு இந்த ப்ரௌனி பார்க்கவே ரொம்பவே வந்து டெம்டிங்காக இருக்குது இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஓவனில் பண்ண போகிறது கிடையாது அதுக்கு பதிலாக வந்து குக்கரில் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் குக்கரில் வைக்கிறதுக்கு முன்னாடி பேட்ரை வந்து நல்ல ஒரு ரெண்டு மூணு வாட்டி வந்து டேப் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்தால் கூட நல்லா போய் செட்டில் ஆகிடும் நான் வந்து இன்றைக்கி அஞ்சு லிட்டர் குக்கர் வந்து எடுத்திருக்கேன் அஞ்சு லிட்டர் குக்கரில் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து உப்பு வந்து கொட்டிட்டு இருக்கேன் இந்த உப்பு வந்து திருப்பி நம்ம வந்து ரியூஸ் வந்து பண்ணிக்கலாம் உங்கள் உப்பு இல்லைன்னா மண் கூட வந்து கொட்டிக்கலாம் நான் வந்து இந்த நார்மல் டேபிள் சால்ட் அதை தான் வந்து கொட்டியிருக்கேன் ஆல்ரெடி வந்து இதை கொட்டிட்டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் வந்து பண்ணிடணும் நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு வந்து ப்ரீஹீட் வந்து பண்ணி எடுத்துக்கிட்டேன் நல்லா வந்து இந்த மாதிரி ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஏதாவது சின்ன ஸ்டாண்ட் மாதிரி உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க நான் எனக்கு நான் வந்து செட் பண்ண டைமிங் வந்து எனக்கு ஒன் ஹவர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து ஆச்சு ஃபைனலாக வந்து பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது டூத்பிக் மாதிரி பிக் உள்ளே விட்டு எடுங்க அதை நல்லா வந்து குத்தி எடுத்ததுக்கப்புறம் எந்த ஸ்டூத் பிக்கில் எதுவுமே வந்து ஒட்டாமல் வந்துச்சுன்னா உங்களோட கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ எனக்கு சூப்பராக வந்து பேக் பண்ணி எடுத்துட்டேன் நான் வந்து குக்கரில் தான் வந்து பேக் பண்ணேன் குக்கரில் வந்து எப்பயுமே பேக் பண்ணும்போது ரப்பர் உள்ளே போடுற அந்த ரப்பர் வந்து எதுவுமே போடாமல் மேலே விசில் மட்டும் போட்டு மூடி வச்சுருங்க ரப்பர் வந்து இ இல்லைன்னா வந்து விசிலும் வராது ஸோ சும்மா வந்து ஒரு ப்ரெஷருக்காக வேண்டி ப்ரெஷரை வந்து உள்ளே வைக்கிறதுக்காக வேண்டி விசில் மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க நல்ல கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க கூல்டவுன் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் இது சின்ன சின்ன க்யூப்ஸாக வந்து கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாக வராது அப்படி பீஸ் பீஸாக வந்து சூட்டுக்கு வந்து அப்படி ஃபுல்லாக உதிரி ஆகிடும் சூப்பராக வந்து ப்ரௌனி வந்து பேக்காகி வந்துடுச்சு ரொம்ப சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருந்தது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஒரு பீஸ் எடுத்து காட்டுறேன் பாருங்க, அதனுடைய டெக்ஸ்டர் பார்க்கவே செம்மையாக இருக்குது ரொம்பவே டெம்பானது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்